ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் இன்றைக்கு 8 மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு கனமழை பதிவாகும் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய விரிவான வானிலை அறிக்கையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்று கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரையும், சேலம், கரூர், நாமக்கல் மற்றும் ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் சற்று கனமழையுமே இன்று பதிவாகும். குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களிலும் தொடர் மழை எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, தென்காசி இது போன்ற மாவட்டங்களை தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் தொடர் மழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொறுத்தவரை தெற்கு பகுதிகள் வால்பாறை, பொள்ளாச்சி, சோலையாறு, சின்னக்கல்லார் இது போன்ற பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகள் பொறுத்தவரை ஒரு லேசானது முதல் மிதமான மழையும், சில இடங்களில் பெரும்பாலும் ஒரு மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் பொறுத்தவரைக்கும் மேற்கு பகுதிகளில் கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழை தொடரும். தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் தேனி, கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் இது போன்ற பகுதிகளில் தொடர் மழை எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரங்களில் தொடர் கனமழை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் நல்ல கனமழையுமே பதிவாயிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பதிவாகும். தென் தமிழகம் பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் சற்று கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களை ஏற்கனவே நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். தொடர்ந்து பெரும்பாலான இடங்களில் நல்ல கனமழை பதிவாயிருக்கு. விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலும் தென் தமிழகம் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான இடங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து தென் தமிழகத்திலும் மழையானது தீவிரமாகி கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகும். குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களில், திருவாரூர் இது போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் இது போன்ற மாவட்டங்களும் தொடர்ந்து ஒரு மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே சற்று கனமழையும் பதிவாகக்கூடும். குறிப்பாக மாலை இரவு நேரங்களில் மழையானது பதிவாக வாய்ப்புகள் உண்டு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே விட்டுவிட்டு மழையானது பெரும்பாலான இடங்களில் பதிவாகி கொண்டிருந்தது. கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், காலை முதலே மழையானது பதிவாகி கொண்டிருந்தது. தொடர்ந்து கடலூர், விழுப்புரம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர் மழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் தொடர் மழை எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த சுற்று மழையானது தமிழகம் பொறுத்தவரை தீவிரமாகக்கூடிய நாட்கள் அக்டோபர் 13 தேதி முதல் 18 தேதி வரை மீண்டும் தமிழகத்தில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் மழை பதிவாகியிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையுமே பதிவானது இந்த அக்டோபர் முதல் வாரங்களில். தொடர்ந்து அக்டோபர் 2 வாரத்திலும் மழை சற்று தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக அக்டோபர் 13 தேதி முதல் 18 தேதி வரைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை மீண்டும் தீவிரமாகி கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை படிப்படியாக சற்று ஓய்வு கொடுக்க தொடங்கும்.
அடுத்து வரக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கக்கூடும். தமிழகம் பொறுத்தவரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தொடர் மழையானது பதிவாய் கொண்டிருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களில் மழையானது பதிவாய் கொண்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர் மழை தமிழகம் முழுவதுமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தொடர் மழையானது நீடித்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் 2வது வாரங்களில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவும் தமிழகத்தில் மழை மேலும் சற்று தீவிரமாகும். இந்த காற்றழுத்த தாழ்நிலை பொறுத்தவரை ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதியில் கரையை கடந்து அந்த பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை கரையை கடந்த பிறகு படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றின் வேகத்தில் மாறுபாடு கிடையாது. ஒரு இயல்பான காற்றின் வேகம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தாங்க, இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக இருக்குமா, ஒரு புயல் வீசுகிறது போல் வீசுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஒரு காற்றின் வேகம் கிடையாது. ஒரு இயல்பான காற்று வரை தமிழகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவு சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 8 சென்டிமீட்டர், சித்தார் கன்னியாகுமரி 7 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை கன்னியாகுமரி, எமரல்டு நீலகிரி 5 சென்டிமீட்டர், பரங்கிப்பேட்டை கடலூர் ராமநாதபுரம் 4 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாயிருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை, சத்யபாமா பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு, புழல் திருவள்ளூர் மாவட்டம், பொள்ளாச்சி கோவை, தெற்கோயிலூர் கள்ளக்குறிச்சி, திருபுவனம் சிவகங்கை, பெரியாறு தேனி, ஊத்துக்குளி திருப்பூர் 3 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அயனாவரம் சென்னை, நுங்கம்பாக்கம் சென்னை, மேட்டுப்பட்டி மதுரை, வீரகனூர் சேலம், ஆய்க்குடி தென்காசியில் 2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. சென்னை விமான நிலையம் சென்னை, மயிலாடுதுறை, காரியாபட்டி விருதுநகர் மாவட்டம், மகாபலிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம், கடம்பூர் தூத்துக்குடி, மிமிசல் புதுக்கோட்டை மாவட்டம், காட்பாடி வேலூர், பாபநாசம் திருநெல்வேலி, பரமத்தி வேலூர் நாமக்கல், காஞ்சிபுரம் திருவாரூர், பாடாலூர் பெரம்பலூர் மாவட்டம், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி இந்த அக்டோபர் 2வது வாரங்களிலும் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்குமே தமிழகத்தில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மழை அளவு பொறுத்தவரை மேலும் தமிழகத்தில் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 6/10/2021 மன்னார் வளைகுடா, இந்த பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் மறக்காமல் லைவ் செக்ஷனில் கலந்து கொள்ளுங்கள், வானிலை பற்றிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.